ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் என்று வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய குருநாதரை வணங்குகிறேன். ஓம் குருப்பியோ நம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியார். என்னுடைய ஆத்மாத்த தெய்வமான மகாகாலியை வணங்குகிறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதியார். அன்பு நேயர்களே, இப்பொழுது நான் கூற இருக்கும் விஷயம் என்னவென்றால், செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். நவகிரகங்களிலே படைத்தளபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய், அந்த செவ்வாயாக கிரகம் வந்து இன்று முதல் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். மகர ராசின்றது செவ்வாய் உச்ச வீடு. மகரத்தில் செவ்வாய் இருந்தால் உச்சம், உச்சம் என்றால் சக்தி அதிகம் என்று சொல்லப்படுகிறது. அந்த செவ்வாய் பகவானுக்கு ஏற்கனவே அவர் வந்து படைத்தளபதி, போர் வீரன், கம்பீரமானவன், பூமிகாரகன் அப்படி சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் வந்து இன்னும் சக்திகள் அதிகமாக பெற்று அந்த ராசியிலே விளங்கப் போகிறார். அது வரும் மார்ச் மாதம் 13 தேதி வரை அங்கே வீட்டிற்கப் போகிறார். சரியாக ஒரு 38 நாட்கள், 1.5 மாதங்காலங்கள் அவருடைய பயிற்சி என்பது சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே 38 நாட்கள் அந்த ராசியிலே வீட்டிற்கப் போகிறார். அவர் உச்சம் பெற்று அந்த மகர ராசியில் வீட்டிற்கும் பொழுது பலவிதமான மக்களுக்கு ஏற்படும் துன்பங்கள் எல்லாம் விலகப் போகிறது. எப்படி விலகப் போகிறது என்றால், இதுவரை அரசாங்கம் மக்களின் கோரிக்கையை ஏற்காமல் இருந்து வந்த காலம் போய் இப்பொழுது மக்களின் கோரிக்கையை ஏற்று அரசாங்கம் முன்வந்து மக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை அறிவிக்கும், அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். இதனல்லாமல் நமது இந்திய அரசாங்கத்திலே பாதுகாப்பு நலன் கருதி பல வகையான முயற்சிகளை செய்து நம் நாட்டு மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு வழிவகை செய்வார்கள். ஏன்னா செவ்வாய் உச்சம் பெற்றிருக்கார். அந்த வகையில் பார்க்கும்பொழுது மக்களிடையே நிலவி வந்த போட்டி, பொறாமை, சண்டை சச்சரவு எல்லாமே குறையும், எல்லாமே குறையும். அதன் பிறகு பார்த்தீர்களானால், அந்த இந்திய நாட்டு அரசாங்கத்தின்படி பாதுகாப்பு நலன் கருதி நிறைய விஷயங்கள் தேவையான, இப்போது போர் வந்தால் என்ன செய்யலாம், முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்பார்கள். அதனுடைய பலன் இப்போது நடக்கப் போகிறது. இதுவுமல்லாமல் செவ்வாய் பகவான் பூமிகாரகன் என்பதினால் பூமியிலே விளையக்கூடிய தானியங்கள் நன்றாக வளர்ச்சி பெறும். அந்த தானியங்கள் வளர்ச்சி அபரிதமாக இருக்கும். காய்கறிகள் நிறைய விவசாயத்தால் வளர்ச்சி ஏற்படும். விலைவாசிகள் சற்றே குறைய ஆரம்பிக்கும். விலைவாசி கொஞ்சம் கொஞ்சம் நல்லது தானே, நல்ல மக்களுக்கு நல்லது தானே. அதனால் அந்த செவ்வாய் பகவான் மகராசியில் இருக்கும்பொழுது இந்த மாதிரி நற்பலன்கள் நடக்கும். நற்பலன்கள் மட்டும் நடக்காமல் சில கெட்ட பலன்களும் நடக்க இருக்கிறது. அது எப்படி என்னவென்றால், நன்றாக கேட்டுங்க, ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டால் அதை விட்டுவிட வேண்டும். வீட்டிலிருந்து ஆரம்பிப்போம். வீட்டில் வாக்குவாதம் ஏற்பட்டால் அதை விட்டுவிட வேண்டும். ஏன்னா செவ்வாய் உச்சம் பெற்று மகராசி இருப்பதால் அது வந்து விளைவு விபரீதமாகும், சண்டையில் போய் முடியும். வாக்குவாதங்கள் சண்டையில் போய் முடியும். இது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி. வீட்டில் இருப்பவங்களும் வாக்குவாதத்தை தவிர்த்துக்கணும். பொது மக்களும் வெளியில் போயிட்டு வரும்போது எந்த ஒரு சண்டை வந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி சாதாரணமாக நினச்சிட்டு வந்துடணும். அதை பெருசு பண்ணக்கூடாது. அரசாங்கமும் பெருசு பண்ணக்கூடாது. அரசியல்வாதிகளும் பெருசு பண்ணக்கூடாது. கலைஞர்களும் பெருசு பண்ணக்கூடாது. முக்கியமான நபர்களாக விளங்கக்கூடிய விஐபி இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து இந்த காலத்திலே வரக்கூடிய வாக்குவாதத்தில் ஏற்படக்கூடிய விஷயங்களை திசை திருப்பி விட்டணும். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு பார்த்துன்னு போகணும். இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வரணும். இப்படி பண்ணிங்கன்னாங்கன்னா கண்டிப்பாக சண்டை சச்சரவு குறைந்து பிரச்சனைகள் மறைந்து சுபீட்சமாக நாட்டு மக்களும் எல்லோரும் இருப்பார்கள் என்று சொல்லி, இப்போது இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் இப்போது 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்களை கூற இருக்கிறேன். மேசராசி நேயர்களே, இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்களை இப்போது உங்களுக்கு கூற இருக்கிறேன். உங்கள் ராசிக்கு 9 இருந்த செவ்வாய் பகவான் 10 இடத்துக்கு வந்திருக்கிறார். அதாவது தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு வந்திருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்பொழுது 10 இடத்து செவ்வாய் பலவிதமான நன்மைகளை தருவார். செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று விளங்குகிறார். அதனால் நீங்கள் இழந்திருந்த வேலை மீண்டும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் ஊதிய உயர்வும் உத்தியோக உயர்வும் பெற்று சிறந்து விளங்கப் போகிறீர்கள். தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் அதனை விஸ்தரிப்பு செய்து நல்ல பலன்களை, லாபங்களை எடுக்கக்கூடியவர்களாக விளங்கப் போகிறார்கள். வியாபாரத்தில் இருப்பவர்கள் நல்ல சரியான விலைக்கு விற்று நல்ல லாபம் பார்க்கப் போகிறீர்கள்.
பூமி மூலம் சம்பாதிக்கிறவர்கள் நல்ல லாபங்களை சந்திக்க இருக்கிறீர்கள். தானியங்கள் வகை விவசாயிகள் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்ளப் போகிறார்கள். இழந்ததை மீண்டும் கிடைக்கக்கூடிய வகையிலே இந்த செவ்வாய் பகவான் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு செய்ய இருக்கிறார். இதற்கப்புறம் பார்த்தீர்களானால் அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலிருந்து 1, 4, 5 இந்த 3 இடங்களையும் பார்வையிடுகிறார். அவருடைய பார்வை பலன் அப்பொழுது உங்களுடைய மேஷராசியை அவர் பார்க்கிறார். ராசியாதிபதி ராசியை பார்ப்பது மிகவும் சிறந்ததாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது நீங்கள் தன்னிகரலா தலைவனாக விளங்கப் போகிறீர்கள். ஒரு தலைமை தாங்கும் பதவி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். இந்த செவ்வாய் பயிற்சியால் மேஷராசிக்கு எந்த வகையிலாவது ஒரு தலைவர் பதவி கண்டிப்பாக வரும். அதுவுமல்லாமல் திட்டம் போட்டு வேலை செய்து அதன் மூலம் நன்மை அடைவீர்கள். பல்வேறு பராக்கிரமங்களை செய்து தங்களுடைய திறமையை வளர்த்துக்கொள்வீர்கள். தன்னம்பிக்கை மேலோங்கி நல்ல விஷயங்களை செய்து திறம்படி முடித்து பாராட்டு பெறுவீர்கள். இதெல்லாமே இந்த ராசியை பார்க்கலனால் நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4 இடத்தை பார்க்குறார். 4 இடம்ன்றது வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, உறவினர்கள், நண்பர்கள், இந்த வகையில் சொல்லக்கூடிய விஷயம். ஆரோக்கிய ஸ்தானம், சுகஸ்தானம் கூட சொல்லப்படுது. அப்பேற்பட்ட அந்த 4 இடத்தை பார்ப்பதினால் 4 இடத்துக்கு பார்வைப்படும் போது கொஞ்சம் நலிவு பெற்று தான் இருக்கும். உடம்பு வகையில் கொஞ்சம் நலிவு இருக்கும். மற்றபடி வீடு கட்ட முடியாதவர்கள் வீடு கட்டுவீர்கள், புது வீடு வாங்கி கிரகப்பேசம் செய்வீர்கள், வண்டி வாங்குவீர்கள், கண்டிப்பாக வண்டி வாங்குவீர்கள். பழைய வண்டி இருந்தால் அதை போட்டுட்டு புது வண்டி வாங்குவீங்க. மனை வாங்கி போடுவீர்கள். இது முக்கியமான விஷயம். ஏன்னா பூமிகாரன்ற போது அந்த 4 இடத்த பூமிகாரன் பார்க்கும்போது பூமி லாபம்னு சொல்லப்படுது. அப்போது கண்டிப்பாக இடம் வாங்கி போடுவீங்க. இந்த குரூப்பில் விற்கிறாங்க பார்த்தீங்களா, நிறைய ரியல் எஸ்டேட்டில், அதில் கூட சேர்ந்து நீங்கள் வாங்கலாம். அந்த மாதிரி வாங்கி பலன் பெறுவீர்கள். இது இல்லாமல் 5 இடத்தையும் அந்த செவ்வாய் பகவான் பார்க்கிறார். 5 இடத்தை பார்க்கும்போது கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்குது. எப்படின்னு சொன்னிங்கனாக்கா 5 இடம் வந்து புத்திர ஸ்தானம், புத்தி ஸ்தானம். அப்போ செவ்வாய் வந்து வீரியக்காரகன், ஒரு கோபக்காரகன், ஒரு ஆக்ரோஷமானவன். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த புத்தி சில நேரத்தில் தடுமாற்றங்கள் ஏற்படும், அப்பொழுது தியானம் என்ற வகையிலே நீங்கள் ஈடுபட்டு அதை சரி செய்து கொள்ளலாம். இதுவும் அல்லாமல் மக்கள் தொடர்பு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் செவ்வாய் தானே, செவ்வாயுடைய பார்வைப்படும் போது நல்லவர்கள் இருப்பார்கள், தீயவர்கள் விலகி விடுவார்கள். அப்படிப்பட்டு தான் நடக்கப்போகுது. அதுவும் நன்மை தான் நடக்கப்போகுது. உங்களுக்கு தீயவர்கள் அருகில் இருந்தால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்காது அல்லவா? நல்லவர்கள் இருக்கும்போது தான் கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும். அதன்படி உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும், மக்கள் தொடர்பு ஏற்படும், புத்திர வகையிலே சந்தோஷங்களும், புத்திர புத்திர இருப்பாங்களே குழந்தைகள், அவங்க மூலிமா அவங்க திறமைகளுக்கு ஏற்பட்ட பரிசு பாராட்டு கிடைக்கும். அப்போ அது உங்களுக்கு சந்தோஷமான விஷயந்தான், பெருமை கொள்ளக்கூடிய விஷயமாக அமையப்போகிறது. இந்த மாதிரி இருக்குது. இதில்லாமல் இந்த செவ்வாயை வந்து நீங்கள் இந்த காலகட்டத்திலே செவ்வாய் என்று முருகர் கோவில், நல்லா கேட்டுங்க, முருகர் மலைமேல் உள்ள முருகர் கோவில், இதுதான் முக்கியமான விஷயம். மலைமேல் உள்ள முருகர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும். அப்போ வந்து பட்டிங்கன்னா அந்த செவ்வாயில் ஏற்படக்கூடிய தீயபெருங்க குறைந்த நற்பரங்கள் ஏற்படும். செவ்வாய்க்கு அதிதேவதை முருகப்பெருமான் என்று சொல்லப்படுகிறது. அந்த முருகப்பெருமானுடன் வள்ளி தெய்வானை, இவங்க ரெண்டும் சேர்ந்து இருக்கிற முருகப்பெருமானுன்னா இன்னும் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. சுப காரியங்கள் நன்றாக நடக்கும், தள்ளி போன விஷயங்கள் நடக்கும், உங்களுடைய அறிவு திறமை மேம்படும், இதெல்லாமே நல்லாயிருக்கும். புத்தி கூர்மை ஏற்படும், நல்லா கேட்டுங்க, புத்தி கூர்மை. ஏன்னா அந்த முருகனையும் வள்ளி தேவனையும் என்ன சொல்கிறாங்கன்னா கிரியாசக்தி, ஞானசக்தி, அந்த மாதிரி 3 சக்தி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அந்த 3 சக்தியும் உள்ளது அந்த வள்ளி தெய்வானை முருகர். அதனால் அந்த 3 சக்தியும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வகையிலே நீங்கள் ஏற்றம் பெறப்போகிறீர்கள். மேஷராசிக்கு கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி பலன் நன்மை தான் செய்ய இருக்கிறது. இருந்தாலும் உடல் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். உடனே மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அப்போ பார்த்துட்டிங்கன்னா உடனுக்குடன் தெரிஞ்சிடும். இதில்லாமல் பிளட்டு, ரத்தம், ரத்தம் சம்மந்தப்பட்டதும் அந்த செவ்வாய்க்கு சொல்லப்படுது. அப்போது உங்களுக்கு பிளட் டெஸ்ட் சொல்கிறாங்க இல்லையா, அந்த பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அது எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் உள்ள நல்லது கெட்டது தெரிஞ்சிடும். அதுக்கேற்றபடி நீங்கள் கொஞ்சம் குறைவாக இருந்தால் அதுக்குண்டான பரிசோதனை செய்து அதுக்குண்டான மருத்துவ பாதிப்புலேருந்து விடுபட்டு வந்துடலாம். இதில்லாமல் நீங்கள் அடிக்கடி கந்த சஷ்டி கவசம் படித்து வர வேண்டும். அப்போது முருகப்பெருமான் அதில் கண்டிப்பாக கிடைக்கும். கந்த சஷ்டி, சஷ்டி கவசம்னு சொல்லுவாங்க, அது வந்து படிச்சுட்டு வரலாம். காலையில் படிக்க முடியாதவர்கள் மாலையில் படிக்கலாம், மாலையில் படிக்கும்போது காலையில் படிக்கலாம். இந்த ரெண்டு வேலையில் ஏதோ ஒரு வேலையில் படிச்சுட்டு வரணும். இது மாதிரி படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செவ்வாயில் ஏற்படக்கூடிய நன்மைகள் அபரிதமாக நடக்கும், தீமைகள் குறையும். இது மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கேன். இது இல்லாமல் சகோதர வகை, செவ்வாயின்ற போது சகோதரக்காரன் சொல்லப்படுகிறார். அப்போது சகோதர வகையிலே அக்கா, அண்ணன், தம்பி, தங்கை இவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இணக்கமாக போக வேண்டும், ஒத்து போக வேண்டும். அவள் சொல்வதற்கு
கொஞ்சம் சரி 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 அப்புறம் பார்த்துக்கலாம் செய்கிறேன் அப்படி தான் ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளாக சொல்ல வேண்டும். நெகட்டிவான வார்த்தைகள் சொல்லக்கூடாது. முடியாது, என்னால் பண்ண முடியாது, நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, இப்படி சொல்லக்கூடாது. இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி பலன் கண்டிப்பாக நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், இந்த செவ்வாய் பயிற்சி காலத்திலே செவ்வாய் அன்று காலையிலோ அல்லது மாலையிலோ, மாலையிலே தான் பரிகாரம் மெயினாக சொல்லப்பட்டிருக்கு, அப்போ மாலை வேளையில் சென்று 6 மணி அளவிலே சென்று 6 தீபங்கள் முருகருக்கு போட்டு வர வேண்டும். 6 தீபங்கள் முருகருக்கு போட்டு வர வேண்டும். இதன் இல்லாமல் தான தர்மங்கள் செய்து வரலாம். தான தர்மம் செய்யும்போது கொஞ்சம் அடிபட்டு இருப்பாங்க பார்த்திங்க, அந்த பிச்சைக்காரன் பார்த்திங்கனாலே கை காலில் பேண்டேஜ் போட்டிருப்பாங்க ஒரு சிலர், அந்த அடிபட்ட ஒரு இது இருக்கும், அப்படிப்பட்ட பிச்சைக்காரங்களுக்கு நீங்கள் உதவி பண்ண வேண்டும். அந்த வகையில் பண்ணும்போது உங்களுக்கு செவ்வாயால் ஏற்படக்கூடிய தீமைகள் விலகி நன்மைகள் தான் நடக்கப் போகுது. இதனால் இந்த செவ்வாய் பயிற்சி பலன் கண்டிப்பாக மேஷராசிக்காரனுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்ததாக இருக்க போகுது. நல்லது வந்து 75% நடக்கிற போகுது, தீவு 25% தான். அதுலேருந்து நீங்கள் வேறுபட்டு வெளியே வந்துடலாம். நான் சொன்ன அந்த பரிகாரத்தில் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இன்னும் விசேஷமாக சொல்லப்படுதுன்னு சொல்லிவிட்டு இந்த பரிகாரத்தினால் நீங்கள் இந்த செவ்வாய் பயிற்சி பலனை மீண்டு வந்துடலாம்னு சொல்லிவிட்டு என்னுடைய உபாசன தேவன மகாவாரை நான் வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மகே சண்டகஸ்தா இதுமிகை தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகியர் பரிபூர்ண கடைங்க சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.